Hi friends, இப்போ நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அயன் ப்ராடக்ட்லாம் எப்படி சீசனிங் பண்ணலாம் அப்படினு தான் காமிக்க போறேன் நானு. ஆல்ரெடி இப்போ எல்லாரும் கம் பேக் வந்துட்டு இருக்காங்க. அந்த காலத்துல எதிலெல்லாம் சமைச்சாங்களோ, எண்ணெயா இருக்கட்டும், பாத்திரங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து பழைய காலம், நம்ம பாட்டி தாத்தா சமைச்ச காலத்துக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. நான் எப்பவுமே வந்து எங்ககிட்ட ஆல்ரெடி என்கிட்ட வந்து அயன் தவா இருக்கு. பட் இப்போ இது வந்து புதுசா ஒரு அயன் வாங்கிட்டு வந்தேன், அயன் தவா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பெரிய இரும்பு சட்டி தான் இருந்துச்சு. இப்போ அவ்வளோ பேருக்கு நம்ம சமைக்கிறது இல்லை, ஸோ அதனால சின்ன இரும்பு சட்டி ஒன்று. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பணியார சட்டி, இது எல்லாமே இப்போ இரும்புல வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து எப்படி சீசனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிகினஸ்க்காக இருக்கட்டும் இல்லை புதுசாக கல்யாணமாக, இது வரைக்கும் நான்ஸ்டிக்கு அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு மெட்டல் யூஸ் பண்ணிட்டு டக்குன்னு இப்போ அயனுக்கு மாறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த சீசனிங் டிப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த அயன் டவா எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த வெசல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ சீசனிங் பண்ணியும் இருக்கு. ஏன்னா இப்போ சீசனிங் யாருக்கும் பண்ண தெரியலை அப்படின்னு இருக்கிறதுனால சீசனிங் பண்ணியும் விற்கிறாங்க. அப்போ வந்து என்னென்னா, இது நார்மல் காஸ்ட்டை விட ஒரு 100 ஒரு 200 அந்த மாதிரி எக்ஸஸாக இருக்குது. பட் இப்போ எனக்கு இது பண்ணி நல்ல பழக்கம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கும் நான் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கையில் வந்து ஒரு கிரீஸ் மாதிரி கொஞ்சம் ஒட்டும். இப்போ இது வந்து அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணோம்னா அந்த இரும்பு ஸ்மெல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து என்ன, நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறீங்களோ அது மட்டும் ஊத்தி நீங்க வந்து தேய்க்கலாம். இப்போ வந்து கொஞ்சமா நான் தண்ணி தெளிச்சிட்டு இந்த டிஷ்வாஷர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். சோ இப்போ டிஷ்வாஷர் வந்து நான் வந்து ஒரு கொஞ்சம் தான் ஆட் பண்ணிருக்கேன். இதுக்கு வந்து திக்கு ஸ்க்ரப் வேண்டாம், நம்ம வந்து நார்மலா யூஸ் பண்ற, பாருங்க நார்மலா யூஸ் பண்ற இந்த ஸ்க்ரப்பரே போதும். நல்லா தேய்ச்சுக்கோங்க நீங்க. நார்மலா இந்த இரும்பு டவாக்கு வந்து இப்போ நம்ம இந்த சீசனிங் பண்ணும்போது கழுவுறது தான், அதுக்கப்புறம்லாம் நீங்கள் வாஷே பண்ணக்கூடாது. இந்த இரும்புக்கு வந்து தண்ணி தான் ரொம்ப எனிமி. ஸோ அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு வாஷ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப அவ்வளோவா டஸ்ட் இல்லை. நான் வாங்கிட்டு வந்த இரும்பு தவால பார்த்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ கருப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வாங்கி அந்த ஆயில் மாதிரி ஒன்று இருக்கும், அதெல்லாம் போகிற வரைக்கும் நல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு நீங்கள் நல்லா தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள் கருப்பு தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம இது நல்லா இப்படி தேய்க்கி தேய்க்க உங்களுக்கு நல்லா வரும். எனக்கு வந்து நார்மலாக உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தேய்ச்சிக்கோங்க. இதே மாதிரி நம்ம இருக்கிற அந்த மூணு இதையுமே நீங்கள் இந்த மாதிரி நீ காமிக்கிறேன். அது மூணும் பண்ணணுன்னா லேட் ஆகும், ஸோ அதனால் இது ஒன்று பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எந்த அயன் மெட்டலாக இருந்தாலும், நீங்கள் வெசல்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணிக்கணும். இதை இப்போ நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வாஷ் பண்ண உடனே ஒரு நல்ல ட்ரை கிளாத் போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா பண்ணி எடுத்துருங்க இந்த வாட்டர் எல்லாத்தையும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி அயன் கிடையாது. ஸோ எனக்கு வந்து தவா மாதிரியே மாடலில் இந்த மாதிரி ஹேண்டில் வச்சு, பாருங்கள் ஹேண்டில் வச்சு இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாடலு. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு கிரிப்போடு நான் இப்போ தான் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதனால் இது வாங்கிட்டு வந்தேன் நான். ஸோ இப்போ இது சீசனிங் பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுக்கிறேன். இப்போ இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை அடுப்பில் வைக்கணும். இருங்க, அடுப்பில் வச்சு நல்லா ஃபுல்லாக காயணும். ஒரு அதாவது அந்த கூட வாட்டர் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா அப்சர்வ் ஆகணும் உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் அரிசி கழுவின தண்ணி அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ஒரு நாள் அந்த டப்லியே போட்டு கூட பண்ணலாம். பட் அது வந்து பிகினர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாமே டைம் இருக்காது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி நான் உங்களுக்கு பண்ணுறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நல்லா ட்ரை ஆகணும் உங்களுக்கு, நல்ல சூடு, நல்ல சூடு உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எந்த குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லாட்டி நீங்கள் என்ன ஸ்ப்ரெட்டர் வச்சுருக்கீங்களோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிளாத் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக தவா ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு நாள் நீங்கள் விட்டுருங்க. இதே மாதிரி ஒரு ரெண்டு நாள் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு. இப்போவே நல்ல சூடாயிருக்கு உங்களுக்கு, இது நல்லா ஊறட்டும். இப்போ வந்து இந்த குழிப்பணியார சட்டி பாருங்கள், நான் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அப்பவும் வந்து இந்த மாதிரி இருக்கும், எப்படி கையிலேயே கருப்பாக வருது பார்த்தீங்களா. ஸோ இப்போ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த தோசைக்கல்லாம் அந்த மாதிரி வரலை, அது கொஞ்சம் ஓகே. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன் எல்லா இதுலேயுமே. உப்பு போட்டு கொஞ்சமாக குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க.
எல்லா குளிக்கும். இந்த குக்கிங் ஆயில் இந்த உப்போட நீங்க நல்லா டிப் பண்ணி எல்லா இடத்துக்கும் வர்ற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது மாதிரி போட்டு ஒரு 1 டே இல்லட்டி ஒரு 1/2 டே வாச்சும் நீங்க இந்த மாதிரி ஊற வைங்க. ஊற வைக்கும்போது இதுல இருக்குற அந்த கருப்பு எல்லாத்தையும் அந்த salt வந்து எடுத்துட்டு வந்துரும் உங்களுக்கு. பாத்தீங்களா எப்படி வருது பாத்தீங்களா? ஏனா இது வந்து இந்த ஒவ்வொண்ணும் குளி குளியா இருக்குிறதுனால நம்மால வந்து பொறுமையா தேய்க்கிறதுக்கு வந்து கொஞ்சம் எவ்வளவுதான் தேய்ச்சாலும் கை வலிக்கும் உங்களுக்கு. சோ அதனால இந்த மாதிரி உப்பு போட்டு எண்ணெய் போட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி தடவி ஊற வை. அப்படியே கீழ வச்சிருங்க. யூஸ் பண்ணாத இடமா பார்த்து வச்சிருங்க. 1 டே இருக்கட்டும். நீங்க இது வந்து ஒரு ஈவினிங் டைமிங்ல நீங்க பண்றதா இருந்தா ஹோல் டே இருந்து மறுநாள் ஈவினிங் ஃப்ரீ டைமிங்ல கூட எடுத்து பண்ணலாம். பாத்தீங்களா எவ்வளவு கருப்பா இருக்குன்னு. இது நல்லா அப்படியே இருக்கட்டும். பாருங்க இது வந்து 1 டே நைட் ஆகி இப்படியே எண்ணெயும் உப்பு போட்டு நம்ம வச்சிருந்தோம் இல்லீங்களா. இப்போ பாருங்க இதுல இருக்குற கருப்பு கலர் எல்லாமே வெளியில வந்துருச்சு உங்களுக்கு. சோ இப்போ இதுதான் இப்போ இது நல்லா இப்படி தேய்ச்சிட்டு நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு நல்லா இருக்குற இன்னும் எல்லா கருப்பும் வந்துரும் உங்களுக்கு. சோ இத நான் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கையில இந்த மாதிரி தேய்ச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து கருப்போ எதுவுமே இல்லை. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே அடுப்புல வச்சு ஹீட் பண்ணலாம் உங்களுக்கு. அப்பதான் ஏன்னா ஃபுல்லா மாய்ச்சரைசரே இருக்கக்கூடாது உங்களுக்கு. இது இப்போ இதை அடுப்புல வச்சு ஹீட் பண்ணலாம். இந்த மாதிரி அடுப்புல வச்சு இந்த இந்த பனியார சட்டியில இருக்கிற ஃபுல் மாய்ச்சரும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு நல்லா போகட்டும் உங்களுக்கு. அது நல்ல அதில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. ஸோ அதனாலதான் இப்படி நம்ம அடுப்புல வைக்கிறோம். இது நல்ல ஹீட் ஆகட்டும். இது ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குக்கிங் ஆயில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த உங்களுக்கு வந்து இது ரெடி ஆயிடும். குழிக்கும் குக்கிங் ஆயில் ஊத்திக்கோங்க. நீங்க என்ன சமைக்கிறீங்களோ அந்த ஆயில் ஊத்திக்கோங்க. கை சுடும். ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஏன்னா கல் சூடா இருக்கிறதுனால இந்த மாதிரி நீங்க எல்லாத்துக்கும் பரவுற மாதிரி தடவி அப்படியே வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ இதில் வந்து நம்ம பணியாரம் சுட்டு பணியாரம் சுடுறதுக்கு இப்போ கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி ரொம்ப அயன் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்க எல்லாமே இந்த அயன் யூட்டன்சில் யூஸ் பண்ணிங்கன்னா வெசல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. மீன்வெயில் பார்த்தீங்கன்னா இங்கே தோசைக்கல் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. தோசைக்கல்லும் உங்களுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வெங்காயம் போட்டு வதக்கி நம்ம தோசை ஊற்ற வேண்டிதான். அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். கடாயில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி வெங்காயம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்தோட ஜூஸ் படும்போது நம்மளுக்கு தோசை வந்து நல்லா ஒட்டாமல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கமும் ஒரு கடாய் ரெடி பண்ணியிருக்கேன். நான் இது எல்லாமே வாங்கிட்டு வந்தது தான். பட் ஒவ்வொன்றும் வாஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கணும்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும். ஸோ அதனால் இந்த ரெண்டையுமே நான் அப்படியே அட்ட டைத்தில் உங்களுக்கு பழக்கப்படுத்த போகிறேன். பாருங்கள் வெங்காயம் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பழக்கப்படுத்துங்க. இன்னும் ஒரு ரெண்டு எண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இன்னும் ஃபியூ ட்ராப்ஸ் ஆயில் கூட போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் இதுவும் இந்த தோசைக்கல் ஃபுல்லாக இந்த வெங்காயம் பரவுற மாதிரி இல்லை கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஊற்றுறதுனால அப்புறம் வெங்காயம் வந்து இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லா இதுலேயும் படுற மாதிரி ஃபுல்லாக தவா ஃபுல்லாக இந்த ஆயிலை இந்த வெங்காய ஜூஸோடு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றலாம். அதே மாதிரி இதுக்கும் அதே ஆயிலில் எண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி நல்லா இப்படி வந்து பண்ணிக்கோங்க. சூடு ஃபஸ்ட்டு தோசைக்கு இந்த வெங்காயம் இப்போ சூடு ஆகலை. அடுத்தடுத்த தோசைக்குனா நீங்கள் ஃபோக்கு அந்த மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் இப்படி தடவிக்கோங்க. இப்போ தோ பார்ப்போம். தோசை வந்து கொஞ்சம் திக்காகவே ஊற்றுங்க. அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம மெல்லிசாக ஊற்றிக்கலாம். ஸோ இந்த தவாலையும் நான் ஊற்றுறேன். நான்ஸ்டிக்கு இதெல்லாம் விட அவ்வளோ ரோஸ்டடாக வரும் உங்களுக்கு இதிலெல்லாம் தோசை. உங்களுக்கு எப்பேற்பட்ட ஹோட்டல்லையும் இன்னமும் இரும்பு கல்ல தான் தோசை கல் உங்களுக்கு. ஸோ இப்போ நல்லா ஊற்றிக்கோங்க தோசைக்கு தேவையான அளவுக்கு. இப்போ இது வெந்ததும் எடுத்து காமிக்கிறேன். பாருங்க தோசை வந்து நல்லா முறுவல் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. எவ்வளோ நல்ல ரோஸ்டடாக நல்ல ரெடியாக இருக்கு உங்களுக்கு. ஒவ்வொரு தடவையும் இந்த பக்கம் ஊற்றணும் இல்லைங்களா. இது பாருங்கள் எப்படி வருதுன்னு. அதான் நல்ல கிறிஸ்பியான தோசை உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான்ஸ்டிக் தவாலாம் வந்து எப்பயாவது ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் ட்ரெடிஷ்னலானது. நம்ம எத்தனை நம்ம பசங்க பேர பிள்ளைங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல மாடர்னாலாம் வந்துருச்சு பாருங்கள். சுட இந்த மாதிரி புடியெல்லாம் வச்சு அந்த மாதிரி நல்லா வந்துருச்சு உங்களுக்கு.
ஸோ இப்போ வந்து இந்த லிசனிங் பண்ணுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சமையல் வித் வீலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.